எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா ஒரு PCB போர்டு எப்படி நம்ம செய்யிறது. அதாவது PCB போர்டு வந்து மேக் பண்றது எப்படி, நம்மளே வந்து எப்படி மேக் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி வந்து PCB போர்டுல வந்து பார்த்தோம் அப்படினா ஒரு சின்ன ஒரு அவுட்லைனா என்ன பண்ணலாம்னா, PCB போர்டுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா இந்த பிரெட் போர்டு வயரிங் கான்செப்ட் தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படினா ஒரு அவுட்புட் சர்க்யூட்டை டெஸ்டிங் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணி பார்க்கோம். ஒரு ஸ்மேட்டிக் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா, இல்லை ஒரு சிக்னல்ஸ் நம்மளுக்கு கிடைக்குதா, இந்த அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இதில் பார்க்குறோம். இதுக்கு அடுத்து வந்து அப்கிரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாட்டட் போர்டில் சால்டரிங் பண்ணுறது. இது டாட்டட் போர்டு. இந்த டாட்டட் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாகவே சால்டரிங் பண்ணலாம் காம்போனன்ஸ் இன்செர்ட் பண்ணி. எப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்மளால் வந்து காம்போனன்ஸை டைரெக்டாக இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து அவுட்புட் எடுக்க முடியும். வித்தவுட் எந்த விதமான பெரிய லெவலில் ப்ராசஸ் இல்லாமல் பண்ண முடியும். பட் இது ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ட்ராக்கை வந்து சால்டரிங் மூலியமாக ஜென்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதுக்கு அதிகமான டைமிங் ஏற்படும். இன்னொரு மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த காம்பவுண்ட்ஸ் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அதிகமான டைமிங் ஆகும். அப்போ இதுக்கடுத்து ஒரு விஷயம் வந்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா PCB போர்டு நம்ம எப்படி ஒரு ஃபுட் பிரிண்ட் ஜென்ரேட் பண்ணி நம்ம எப்படி மேக் பண்ணுறது, ஒரு லேஅவுட்டை க்ரியேட் பண்ணி எப்படி வந்து ஒரு போர்டை மேக் பண்ணுறது. அப்போ இதை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு காப்பர் பிளைன் போர்டு இருக்கும். இந்த காப்பர் பிளைன் போர்டில் இந்த நம்மளோட PCB லேஅவுட்டை எப்படி இமேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், அதாவது அந்த இமேஜை வந்து நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு PCBயோட லேஅவுட்டு. இந்த லேஅவுட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோ செஷனில் இந்த லேஅவுட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, எப்படி சாஃப்ட்வேரில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இது எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். அப்போ இந்த லேஅவுட் ஷீட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த போர்டில் எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், அதாவது இமேஜ் ட்ரான்ஸ்ஃபரிங் எப்படி பண்ண போகிறோம். தென் ஆஃப்டர் இமேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபெரிக்ளோரைடு, அதாவது இந்த ஃபெரிக்ளோரைடு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ட்ரேயில் வந்து கொஞ்சம் வாட்டர் அண்ட் ஃபெரிக்ளோரைடு மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த போர்டை ஜென்ரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது ஒன்லி ஃபார் என்ன இருக்கும்னா ட்ராக் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும், சர்க்யூட்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கும். இது ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் எதுவுமே இல்லை, ஏன்னா காம்போனன்ஸ் இன்செர்ட் பண்ணால் ஹோல்ஸ் வேணும் உட்டன் சைடில். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு வந்து இந்த ஹோல்ஸ் பண்ணணும். அப்போ இந்த ஹோலிங் ப்ராசஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரில் மிஷின் நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1mm ட்ரில் பிட்லேருந்து ஒரு 8mm ட்ரில் பிட் வரைக்கும் நம்ம இன்செர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் நம்ம காம்போனன்ஸ் இன்செர்ட் பண்ணுறதுக்கு 1mm டு 2mm ட்ரில் பிட் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த ட்ரில் மிஷினை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஹோல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இந்த காம்போனன்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ எவ்ரி டைம் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சால்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒன்ஸ் நான் ஜென்ரேட் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மல்டிபிள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு மல்டிபிள் போர்டை ஒரு ஷார்ட் டைமில் நம்மளால் செய்ய முடியும். அவுட்புட்டும் எந்த விதமான மிஸ்டேக்ஸும் இல்லாமல் எந்த விதமான எரரும் இல்லாமல் ப்ராப்பராக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த எல்லா ப்ராசஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ லைவாக வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து செஞ்சு பார்க்க போகிறோம். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சர்க்யூட்ஸை எப்படி மேக் பண்ணி ஒரு ஃபைனல் அவுட்புட் எப்படி கொண்டு வருது அப்படின்ற வரைக்கும் நம்ம பார்ப்போம் வாங்க.